சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. லாக்டவுன் வந்தா என்ன பண்ணுவ? லெஃப்ட் போவியா ரைட் போவியா? Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's number one travel brand. அடி கொடுத்த கைப்புள்ளக்கே இவ்வளவு ரத்த காயம்னா அடி வாங்கினவங்களுக்கு எவ்வளவு ரத்த காயம்னு இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு இருக்கும். இந்த அந்த மாதிரி அந்த கைப்புள்ள மாதிரி ஆயிட்டாரு விசால். காலைல ஊட்ட விட்டு கிளம்புனாருன்னா சாயங்காலம் போறதுக்குள்ள ஏகப்பட்ட ரத்த கலர் போறது. சோ அது மாதிரி அவரு நிலைமை போயிட்டு இருக்கு. நேத்து கோர்ட்டு மேட்டர் சொல்றீங்க, அதுதாங்க சொல்ல வரேன். இந்த நல்லா ஒரு கவுன்சிலுக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து, அதுக்கு முன்னாடி வேற பஞ்சாயத்து, அப்புறம் தினந்தோறும் பஞ்சாயத்துகளோடய வாழ்ந்துட்டு இருக்காரு. நேத்து கோர்ட்டு கோர்ட்ல போய் இவரு வெள்ள பேப்பர்ல எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்ல போக வச்சு ரிவிட் எடுத்துட்டாங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா? குழந்தையா வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு? அதை விட இன்னொன்னு பண்ணிவிட்டாருங்க. இப்ப பொதுவாக நீதிபதிகள் முன்ன பேசும்போது ரொம்ப இதா தானே வேர்ட் யூஸ் பண்ணுறேன். இல்ல பாஸ், அது வந்து என்ன நடந்துச்சு பாஸ் அப்படின்னு சொல்ல, பாஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேக்குறேன், நீங்க நடிக்கிற படங்கள்லயே வந்து கோர்ட்டு காட்சிகள் எத்தனையோ படங்களை பார்த்திருப்பீங்க. இவர் ஆனர் தானே நீங்க பேசி நடிக்கிறீங்க, அப்ப இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி தான் தெரியுது விஷயம். இப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப அது என்னாச்சு, லைக்காவுக்கும் அவருக்குமான பஞ்சாயத்து எதை நோக்கி போகுங்கிறது தெரியல. சரி, போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய மதகஜராஜா படம் வருது, ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கணும். செப்டம்பர்ல வருதுன்னு சொன்னவங்க நம்ம கரெக்டா கோர்ட் அன்னைக்கு வருதான், செப்டம்பர் 5. ஆமா, இதை மற்ற நாள் வந்து கொஞ்சம் சிராய்ப்போட தப்பிச்சு எந்திரிச்சு அப்போ இது வருதான்னு நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும். விஜய் படத்தோட மோதிரார் போல இருக்கு. நான் கேட்கறது, இது தயாரிப்பு தரப்பு எடுத்த முடிவா இல்ல விஷாலே வந்து இந்த டேட்ல இந்த படத்தை கொண்டு வாங்க எப்படிங்க அந்த முடிவு எடுப்பாங்க? அவங்களே இத்தனை வருஷம் உள்ள போட்டிருந்து இப்ப எடுத்து மெதுவா ரிலீஸ் பண்ணி ஏதோ செலவு பண்ண காசை எடுத்துடலாம் தானே யோசிப்பாங்க. கோர்ட்டு வர்ற அன்னைக்கு எப்படி எடுக்க முடியும்? சின்ன தளபதி தான் சொல்லியிருக்காரு, இந்த தர இளைய தளபதி சீச்சி தளபதியோட மோதி புரட்சி தளபதி புரட்சி தளபதியா அப்படின்னு சொன்னாராக்கும். ஆனா சரியான விஷயங்களை தம்பி சொல்ற மாதிரி நிச்சயமா டேட்டை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இப்படித்தானே தங்கலான் அந்தகன் இன்னொரு கடைசி பாட்டை ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன அந்த திரிஷா சாங் ரிலீஸ் பண்ண போறாங்கலாம் சொன்னோம்ல, அப்ப எல்லா பாட்டையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள்னு விட்டுட்டு ஆடியோ லான்ச் போய் என்னத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க? அங்க இவனை லைவா பாட சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகஸ்ட் மாசம் விஜய் வந்து தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அநேகமா அதற்கு ஏதோ ஒரு விழா வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்ப ஒரே மாசத்துல நீங்க இந்த அன்னைக்கு இந்த விழா, நாலு நாள் கழிச்சு இந்த விழா அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்கிறதுனால வேணாம்னு சொல்லிட்டாரான். அப்புறம் கட்சி ஆரம்பிச்சா காலையில ஒரு தடவை பேச வேண்டியது இருக்கும், சாயங்காலம் ஒரு தடவை பேச வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பேசுவோம் பாரு. இல்ல, பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துச்சுன்னா ஏதாவது உன்னுடைய முக்கியத்துவம் குறையும்ல, புரியுதா இல்லையா? அப்புறம் ஆடியோ லான்ச்ல ஒரு அரசியலை பேசிட்டு அப்புறம் கொடியை அறிமுகப்படுத்தும் போது என்னத்த பேசுவீங்க?
ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கருத்தில் கொண்டு அதை நடத்தலை போல இருக்கு. பட் மொத்தத்தில் என்னன்னா அந்த கொடி அறிமுகம் இந்த மாதம் நடக்க போகுது. ஆனால் ஆடியோ லான்ச் இல்லைங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக அது ஒரு விஷயம் தான், அது ஒரு சரியான விஷயம். அதான் கொடி அறிமுகப்படுத்துறாங்களே அதுக்குன்னு இந்த படத்துல ஒரு சாங் வச்சிருக்காங்கல்ல, அப்படியா அதை போட்டு அப்படியே அறிமுகப்படுத்த வேண்டியதானே. ஆடியோ லான்ச் வச்ச மாதிரி ஆச்சு, கொடி அறிமுகப்படுத்துற மாதிரி ஆச்சு. அப்புறமா அதே கோட் படம் வந்து எல்லா நாடுகள்லையும் ரிலீஸ் ஆகும், குறிப்பாக சிங்கப்பூரில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஷான் அங்கே ஒரு தியேட்டர் இருக்கு, சினிமா தியேட்டர். சரி, அவங்க வந்து இதுவரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் வைக்காத அளவுக்கு இப்போ இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் வைக்க போகிறாங்களாம். அவங்களும் சிங்கப்பூர்ல அந்த தியேட்டர்ல அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் தெரியுது, உன் கை மேல போகும்போதே தெரியுது, ஃபீல்டை தாண்டி போயிட்டு இருக்கப்பா, பெரிய கட் அவுட்டா தான் இருக்கு. ஆமா ஆமா, அப்படி வந்து மிரட்ட போறாங்களா. ரைட், அப்ப கோட்டுக்கு கட் அவுட்டுக்கும் போது அப்ப விடாமுயற்சி சும்மா இருப்பாங்களா, அதுல இருந்து ஒரு அஞ்சு அடி உயரமாட்டு அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் கூலி படம் வரும்போது ரஜினி ரசிகர் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு பத்து அடி அப்படின்ட்டு கடைசியில புர்ஜி கலிபா உயரத்துல போய் கட் அவுட் நிக்க போகுது. அப்புறம் ஒரு சின்ன விளக்கம், ஆக்சுவலா அந்த சேரன் ஒரு பாமக நிறுவனர் ராமதாசுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தான். அதுல வந்து திடீர்னு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டக் ஆகி போய் நிக்குது, லைகா வந்து தொடர்பான எந்த முயற்சியுமே பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப அதுல ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, லைகா அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் தமிழ் குமரன் வந்து அந்த படத்தை பண்ணியே ஆகணுங்கிறதுல உறுதியா இருக்காரு. அவர் பாமகவில் அங்கம் இல்லையா? ஆமா, அவர் ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் நினைக்கிறாரு. ஐயாவுடைய வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்லியே ஆகணும்னு அப்படி துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால அதை நானே தயாரிச்சிடுறேன் அவரு சொல்லியிருக்கிறார். அப்ப லைகா இல்ல, அவரு தனியா தயாரிக்கிறாரு. அவரு தயாரிக்கிறாரு, இப்ப அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லொகேஷன் பார்க்க போற திருத்தணியில தான் அந்த ஷூட்டிங் எடுக்க போறாங்களா. திருத்தணியில தைலாபுரத்துல எடுக்க வேண்டியதுங்க, திருத்தணியில போயிடுறாங்க மெயின் லொகேஷன். அவர் என்னங்க, ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே வயல் வழியா போய் ஊர் ஊரா போய் தானே அவர் கம்பைன் பண்ணாரு, அந்த அமைப்பு உருவாக்குனாரு. சோ அதுதானே ஃபர்ஸ்ட் பார்ட், அதுதான் என்னன்னா இதுவும் செகண்ட் பார்ட்டாங்க இருக்கு. இப்ப அவரு வந்து டாக்டரா இருந்து அப்படியே மெல்ல அந்த அமைப்பு உருவாக்கி ஒரு ஒரு அரசியல் கட்சியா அப்படி உட்கார்றாருல, அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார்ட் அப்புறம் வரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னெல்லாம் டிஸ்கஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஹீரோ ஓப்பனிங் இப்படி, இது இன்ட்ரோல் பிளாக், இது கிளைமாக்ஸ், இப்படிதான் கதை பேசுவாங்க. இப்ப எப்படி தெரியுமில்ல சார், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இதுல இருந்து செகண்ட் பார்ட்னு வந்து டிஸ்கஷன்ல பேசுறாங்க. இல்லங்க, வரலாறு அவ்வளவு பெருசா இருந்தா என்ன பண்ண முடியும். சரி, இப்ப இளையராஜா படம் எடுக்கிறாங்க, அவர் பண்ணைபுரத்துல இருந்து சென்னை வர்ற வரைக்கும் தான் முதல் பார்ட். சரி, அதுல இருந்து ரெண்டாவது பார்ட் இல்ல, அதுதான் சொல்றேன். இப்படி போயிடுச்சு நிலமை. ஆமா ஆமா, ஓகே, அந்த படம் வருது வருது. சரி, ரைட். அப்ப நான் ஒரு விளக்கம் சொல்றேன், அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு, நம்ம ஒண்ணு சொல்லுவோம். என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த விஜயுடைய அப்பார்ட்மெண்ட்ல திரிஷா வீடு வாங்கினதா ஒரு தகவல் வந்து நம்ம சொன்னோம், அது ஆக்சுவலி அது உண்மை இல்ல. அது ஆனா சாய் பல்லவி உண்மை இல்லையா? ஆமா, சாய் பல்லவி ஆரியாவெல்லாம் அங்க வீடு வாங்கியிருக்காங்க. சரி சரி, திரிஷா வந்து அங்க வீடு வாங்கலையா, அது வந்து ஒரு தவறான தகவல் தான். அதே நேரம் திரிஷா பத்தி பேசுனதுனால ஒரு தகவலையும் ஒன்று சொல்லிடுவோம். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சீரிஸ் ஒன்று அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க, நடிச்சு இப்போ ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. சரி, ஒரு 8 எபிசோட் கொண்ட வெப்சீரிஸ், அதுல வந்து அவங்களுக்கு ஒரு போலீஸ் கேரக்டருக்குள்ள இருக்கு. அந்த இந்த ஊருக்கு உள்ள மூட நம்பிக்கைக்காக ஒரு சிறுமியை நரபலி கொடுக்கறது, அந்த டைப்பான ஒரு கதை. ஒரு தெலுங்கு இயக்குனர் தான் அதை பண்ணியிருக்காரு. வழக்கம் போல தெரியுமில்ல, சோனியில் உள்ள வந்தேன்னா எந்த பப்ளிசிட்டியும் இருக்காது, பட் வந்துருப்பட்டு இதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு பெரிய அளவில் பேசப்படுற ஒரு தொடராக இருக்கும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் வந்து தெலுங்கு, அவங்க வந்து மொழிமாற்றம் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாங்குவேஜில் விட்டுருக்காங்களா. அப்புறம் ரஜினி லோகேஷ் கனகராஜ் கூலி படம், அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. யார் யார் நடிக்கிறாங்க, யார் நடிக்கலன்னு மாறுபட்ட தகவல்கள் அப்பப்போ மாறி மாறியும் வருது. அதையும் அப்பப்போ நம்ம ஒரு அப்டேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்ன நடந்தது, என்ன மாற்றம்? பகத் பாசில் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் நம்ம ரசிகர்களுக்கு. அவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்காம ஒரு ரெண்டு நாள் விட்டு பார்த்துட்டாங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அப்படியே என்னப்பா திடீர்னு ஒரு மாற்றம் நிகழும்போது அதை நம்ம சொல்லிடுறோம். ஆமாம்,
அதை வந்து அவங்க சரியா உள் வாங்கிக்கிறது இல்லை அல்லது பார்க்காம விட்டுறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க நடக்கலையே அப்படின்னு. அது சரி, அதுக்காக சொல்றேன். நம்ம வந்து வலைப்பேஜ் வந்து தினத்தந்தி பேப்பர் மாதிரி நீங்க டெய்லி படிக்கணும். அந்த படத்துல வந்து ஃபகத் பாசில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்து அதை கூட நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்ப விசாரிச்சா ஃபகத் பாசில் இந்த படத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் ஃபகத் பாசில் ரஜினி படத்துல நடிக்காம வேற என்ன வேலை இல்லைங்க? லோகேஷ் கூடயோ இல்ல ப்ரொடக்ஷன் சைடுலயோ ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ரெண்டு பேருக்கும். மறுபடியும் அவர் வந்து சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு வரலாம் அப்படின்லாம் கூட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவர் இல்ல நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போயிட்டாருன்னு ஒரு தகவல் வருது. சரி, இப்ப அவருக்கு பல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சோம்னா இந்த டிரான்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க, இந்த சௌபின் சாகிரா, அவரை வந்து நடிக்க வைக்கலாமா அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் கூட இருக்கு, அன்னைக்கு நாகார்ஜுனா அந்த படத்துல இல்லங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னோமா, ஒரு நண்பர் சொல்றாரு இல்ல சார் அந்த படத்துல அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி அந்த மல்டி ஸ்டார் படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாற்றம்ங்கிறதே வந்து மாறி மாறி தகவல் வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த கூலி படம் வந்து சென்னையில தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கான். மக்கள் நடமாடுகிற இடங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இடத்த மட்டும் யாருக்கும் தெரியாம, முக்கியமா நம்மள மாதிரி யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. ஆமா, போயிட்டு தான் இருக்கு. நான் வேற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு சொன்னேன்ங்க. இப்போ இல்ல, அதாவது அடுத்த ஷெட்யூலுக்கான வேலையை அவங்க பாப்பாங்கல்ல. அது இருக்கட்டும், ஓகே. இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா உடனே சொல்லிடுறீங்க நடக்குது. ராமநாராயணன் இயக்கி சீதா நடித்து மிகப்பெரிய வெற்றி. அதே ஆடிவெள்ளிங்கிற பேர்ல அவருடைய மகன் முரளி ராமசாமி இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த ஜாக்சன் துறைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா, சிபிராஜ் சத்யராஜ், ஏதோ தரணிதரன் மாதிரி ஏதோ ஒரு பேர் அவருக்கு. அவரு தான் அந்த படத்தை இயக்குறாராம். ஏற்கனவே நம்ம சொன்னோம் நயன்தாரா, திரிஷா, அனுஷ்காவெல்லாம் அம்மனா நடிச்சு படங்கள் வரப்போகுது அப்படின்ட்டு. அதுல இப்ப ஆடி வெள்ளியும் சேரப்போகுது. அதான் அம்மன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் கஞ்சனையும் வள்ளலாக்கும் ஏஐ, ஏஞ்சலினா ஜோலியாக்கும் பேயை.